இயற்கை மருத்துவ பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன் எம்முடைய இயற்கை மருத்துவ பகுதியில் நாங்கள் நோய்கள் சம்பந்தமான விளக்கங்கள் அதாவது நோய்கள் எவ்வாறு உருவாகின்றது மற்றும் அதற்கான காரணங்கள் பற்றியும் அந்த நோய்களை இலகுவாக குணப்படுத்தக்கூடிய இயற்கை மருத்துவ முறைகள் சம்பந்தமாகவும் மேலும் இலவச மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் உங்களது சந்தேகங்களுக்கான பதில்கள் என்பவற்றுடன் மூலிகைகள் சம்பந்தமான விளக்கங்களையும் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாங்கள் தேமல் மற்றும் படர்தாமரையை போக்கக்கூடிய மிகவும் அற்புதமான மூலிகையான வண்டுகொள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை சம்பந்தமாகத்தான் பார்க்க இருக்கின்றோம் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் எனவே இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வண்டுகொள்ளி மூலிகையை சீமையகத்தி பேயகத்தி வண்டுக்கடியிலை என்று பல்வேறுபட்ட பெயர்களால் நாங்கள் அழைக்கின்றோம் கெஷியா அலாட்டா என்று சொல்லக்கூடிய தாவரவியல் பெயரை கொண்டது இந்த வண்டுகொள்ளி பொதுவாக இந்தியா மற்றும் இலங்கையில் எல்லா இடங்களிலும் காணப்படக்கூடிய இந்த தாவரமானது இதன் பூவானது மஞ்சள் நிறமுடையதாக காணப்படுகின்றது இந்த வண்டுகொள்ளி மூலிகையில் பின்வரும் மருத்துவ செயல்முறைகள் இருப்பதாக விஞ்ஞான ஆராய்ச்சி மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது பரசைட்டிசைட் பேகட்டிவ் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞான செயல்முறைகளை இந்த வண்டுகொள்ளி மூலிகையானது கொண்டுள்ளது தோள்களில் ஏற்படுகின்ற தளம்புகள் மற்றும் தேமல் முக்கியமாக படர் தாமரையை போக்கக்கூடிய அற்புதமான மூலிகையாக இது பயன்படுத்தப்படுகின்றது பின்வரும் முறைகள் மூலம் இந்த வண்டுகொள்ளி இலையினை பயன்படுத்துவதன் மூலம் மேலே சொன்ன அந்த நோய்களிலிருந்து நீங்கள் குணமடைந்து கொள்ள முடியும் இதன் இலையை அரைத்து தேய்ப்பதன் மூலம் நீங்கள் அந்த நோயிலிருந்து விடுபட்டு கொள்ள முடியும் அல்லது வண்டுகொள்ளி இலையின் ஒரு பிடியினை எடுத்து அரைத்து தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ஐம்பது மில்லி லிட்டரில் குழப்பி அதனை பூச முடியும் ஒரு பதினைந்து நிமிடங்கள் கழித்து நீங்கள் கழுவி விட வேண்டும் தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்வதன் மூலம் தேமல் மற்றும் படர் தாமரை மறைந்து விடும் இலையின் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அரைத்து எலுமிச்சம் பல சாறுகளும் பூச முடியும் மேலும் பின்வரும் முறையை பயன்படுத்தி இதனை ஒரு கிரீம் போன்று செய்து வைத்துக் கொள்ள முடியும் அதாவது இருபது கிராம் தேன் மெழுகு எடுத்துக்கொள்ளுங்கள் இதனுடன் ஐம்பது மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெய் கலந்து ஒரு பாத்திரத்தில் இட்டு வெப்பம் ஏற்ற வேண்டும் வெப்பம் ஏற்றும் போது இந்த தேன் மழுகானது உருகி நிலைக்கு மாறும் இந்த நிலைக்கு மாறிய பின் வண்டு இலையின் சாற்றில் எழுபது மில்லி லீட்டர் கலக்க வேண்டும் கலந்த பிறகு இதனை எடுத்து குளிரை செய்யும் போது அந்த திரவமானது கிரீம் போன்ற நிலைக்கு மாறிவிடும் எனவே இந்த கிரீமை நீங்கள் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் இதனை நீங்கள் தேமல் மற்றும் படதாமரை இடங்களில் தினமும் பூசி வருவதன் மூலம் அந்த நோய்களிலிருந்து உங்களை பாதுகாத்து முடியும் எனவே நண்பர்களே இதுபோன்ற மேலும் பல மருத்துவ தகவல்களை நீங்கள் அறிய விரும்பினால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு இந்த வீடியோக்களை மறக்காமல் உங்களது நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்